கிரிக் டிவி ஃபைவ் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். ஸோ பென் ஸ்டோக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் கிரிக் டிவி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க ஒரு அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸுக்கு இன்ஜுரி, ஓகேவா? ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியா சைட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸுக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது டீட்டெயிலாக போடல, நான் கொஞ்சம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அதில் வந்து பென் ஸ்டோக்ஸோட ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆயிருந்தது. ரீசெண்டாக வந்து இந்த 28th February நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து போச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பென் ஸ்டோக்ஸோட ஒரு பிக் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பிக்கை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ரைட் நீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி மாதிரி தெரிஞ்சிருது. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஒயிட் ட்ரெஸ் தானே போடுவாங்க. ஸோ அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் எனக்கு அந்த ரைட் நீல மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக ஒரு மாதிரி தெரிஞ்சிருந்தது. ஸோ ஏதோ ஒரு இன்ஜுரி அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது பற்றி டீட்டெயில்டாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன், எப்படி அது ஆச்சு அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், ஐபிஎலுக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் வருவாரா? ஏன்னா இன்ஜுரி இருக்குது, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஓசி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்களே, இப்போ என்ன தான் கதை, பென் ஸ்டோக்ஸ் வருவாரா இல்லையா, அமௌண்ட் வேறு அவ்வளோ கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மேட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை நான் இப்படியாக இருந்தாலும் ஐபிஎல் வந்து விளையாடுவேன், அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை, ஆரம்ப கட்டத்திலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கிற வரையும் ஐபிஎல்ல நான் இருப்பேன் அப்படின்றதுல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இன்ஜுரி வந்து இன்னும் கொஞ்சம் இதாக ஆயிருமோ அப்படி இப்படின்லாம் கேள்வியும் கேட்டிருக்காங்க. இல்லை இல்லைப்பா இப்படியா இருந்தாலும் வந்து நான் இப்போ ஃப்ளெமிங்ஸோட வந்து ஒரு டச்சில் வந்து இருக்கேன், ஸோ அவர்கிட்டயும் வந்து இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐபிஎலுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நீ இன்ஜுரி அப்படின்றது ஒரு பாட்டில் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் கிட்ட இருக்கு. ஸோ இன்னும் ஃபுல்லாக இல்லை, ஒரு மாதம் கிட்டே இருக்கு, அப்படி இப்படின்னு போனாலுமே அவர் ரிகவர் ஆகிட்டு வந்துடலாம், பெரிய இன்ஜுரி இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பண்ணிவிடுங்க.